நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமய்ய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று பாடியிருப்பாங்க. இது வந்து ஏன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே வாங்க சொல்கிறேன் எதற்காக இதை பார்க்குறோம்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிடிஎஃப்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டிடிஎஃப் வாசன் ட்வின் ட்ராட்லர்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபரோட தற்பொழுது வந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு யூடியூப் சேனல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பப்போ வெளியே போவார். எங்கன்னா ஒரு இடத்துக்கு வெளியே போனோன்னா உடனே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. மறுபடியும் வெளியே போவார், மறுபடியும் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. வண்டியில் வேகமாக போவார், வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களாக அவருக்கு வந்து இது மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்தது ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கடலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் திறப்பு விழாக்காக வந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கும்பல் அந்த இடத்துல சேர்ந்துருது. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் தடி அடி, அப்புறம் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை, அப்புறம் டிடிஎஃப்ஐ பார்க்க வந்து 2K கிட்ஸ் வந்து போலீஸ் அடிக்கும், நிறைய பிரச்சனை இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வாகனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க. அதே இடத்துல ஹெல்மெட் போடல, வண்டியில் வந்து மோட்டார் வாகன சட்டத்தை வந்து வந்த வாகனம் எதுவுமே வந்து பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் வாசன் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு தனியாக ஒரு 5 பிரிவில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் நான் வெளியே வந்தாலே அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் ஒரு 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து கேஸ் வாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துணிக்கடையிலேருந்து கட்டப்பை வாங்கிட்டு வர மாதிரி அவர் சொல்லலை, அந்த மாதிரி அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க நான் கட்டப்பை மாதிரி போட்டு. இதெல்லாம் வந்து நான் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. டிடிஎஃப்ஐ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் அந்த வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக போலீஸெல்லாம் வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரிலாம் சொல்ல வந்து இது மாதிரி நடந்தது ஏன் இது மாதிரி பண்ணீங்கன்ற ஒரு இதுதான் கேட்டிருந்தார். அதில் வந்து எந்த ஒரு அந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தவறும் இல்லை. அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடாது, இப்போ வர போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா ராஜமரியாதையாக வந்து நம்மளை உட்கார வைக்கிற காலங்கள் வந்து சில நாட்களில் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பிராண்டாக மாற போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு சவால் மாதிரி விட்டுருக்காருன்னு சொல்லி சொல்லலாம். பட் ஆனால் அதில் போலீஸை வந்து மிரட்டினாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அளவு வந்து அது ஒரு மிரட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒன்றும் பெருசாக கிடையாது. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, சரி டிடிஎஃப் வாசன் வெளியே வராரு, வெளியே வந்தாலும் யார் வெளியே வந்தாலும் வழக்கு பதிவு பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக பிரபலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினம் வெளியே வராங்க. ஒரே விஷயம், இப்போ ஒரு கடலூர் வந்திருக்காரு, கடலூர் வரதுக்கு முன்னாடி அவர் இன்வைட் பண்ண நபர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் பர்மிஷன் வாங்கிருக்கலாம், அல்லது இவர் வந்து நான் வரேன் எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் பர்மிஷன் வாங்கியிருந்தார் அப்படின்னா இந்த ஒரு வழக்கு பதிவு வந்து தேவையில்லாத ஒரு வழக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் இல்லாமல் வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வழக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 143 எல்லாமே இந்திய தண்டனை சட்டம் தான். 143, 188, 283, 341 Section 4 ஆஃப் தமிழ்நாடு ஓப்பன் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்ஃபிகர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த புது இடத்துல பேனர்லாம் வச்சாங்கன்னா இந்த ஒரு ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுவாங்க. 143 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு சட்டவிரோத கும்பலில் வந்து உறுப்பினராக இருக்குது. 143, 188 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனோன்னா போலீஸ் வந்து இந்த 188 தான், இது வந்து கொரோனா பிரிவுன்னு கூட சொல்லலாம், அதை வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க 188. அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோட ஒரு ஆர்டரை வந்து நம்ம மதிக்கலை அப்படின்னா இந்த ஒரு பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. 283 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது வழியில் ஒரு அபாயத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 341 கிட்டத்தட்ட இவரால் அங்கே டிராஃபிக் ஆனதால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரிவை போட்டிருக்கலாம். இந்த எல்லா பிரிவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வந்து சிறை தண்டனையும் 1000 ரூபாய் வரைக்கும் ஃபைனும் வந்து கொடுக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாமே வந்து ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ் தான். அதாவது இவர் அரெஸ்ட் பண்ண கூட போலீஸ் வந்து தன்னோட சொந்த ஜாமீன்லேயே வந்து அவர் வெளியே விட்டுடலாம்ன்றது தான் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து இப்படியே இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி அவர் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு கருத்து இருக்கலாம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போலீஸை எதிர்த்து பேசுகிறார் அப்படின்ற ஒரு கருத்து தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், அதாவது அவரோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் ஆக்ட், குண்டாஸ் வந்து இப்போ சாதாரணமாக ஆகி போச்சு, எல்லாம் சும்மா நார்மலாக பெட்டி கேஸ் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குண்டாஸ் வழக்கு போட்டுருக்காங்க தமிழகத்தில். அதனால் வந்து இது ரெண்டு ஆபத்து வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் டிடிஎஃப்க்கு வந்து முன்னாடியே நம்ம அந்த ஒரு வார்னிங் வீடியோன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம். இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவை எடுத்துங்க. அதனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு மோட்டார் வாகன சட்டத்தில் இருக்க பிரிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான பிரிவுகள். காரணம் என்னென்னா நம்ம வாகனம் ஓட்டுறோம், வாகனத்தில் சாதாரணமாக வந்து நம்ம ஒரு
சைட் மிரர் வண்டியில் இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அஃபன்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நம்ம மீது வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணலாம்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹெட்செட் போட்டு போகிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லோடு ஏற்றினு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மோட்டார் வாகன சட்டத்தை பற்றி போட்டுருக்கோம். எல்லோரும் லிங்க்கையும் தரோம், கண்டிப்பாக பாருங்கள். லிங்க்கும் வந்து தரேன் கண்டிப்பாக. அந்த மோட்டார் வாகன சட்டங்களில் இருக்க முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.